Ukraine claiming that for the first time, it shot down a Russian hypersonic missile, one of the most advanced the Kremlin has in its arsenal. Hypersonic cruise missile. ரஷ்யா கிட்டே சீனா கிட்டேன்னா இப்போதைக்கு உலகத்தில் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் தான் கின்சல். இந்த கின்சலை MiG-31 மூலமாக ரஷ்யா உக்ரைன் மேலே தாக்குதலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால் வரைக்கும் உக்ரைனால் எந்த ஒரு கின்சல் மிசைலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியலை. இதை பற்றி வெளிப்படையாக உக்ரைனோட ஆடிஃபென்ஸ் சிஸ்டமோட அஃபிஷியல்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் உக்ரைன் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வெளியே வருது. நாங்கள் அமெரிக்கா தயாரிப்பான பேட்ரியட் ஆடிவன்ஸ் சிஸ்டத்தை வச்சு ரஷ்யாவோட இந்த ஹைப்பர்சானிக் மிசைலான கின்சலை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போதைக்கு உலகத்தில் தியரிட்டிக்கலாக எல்லா சயின்டிஸ்ட்டும் சொல்கிறது ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட மிசைலை உக்ரைன் பேட்ரியட் அதாவது அமெரிக்க தயாரிப்பு ஆடிவன்ஸ் சிஸ்டத்தை வச்சு இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது உலகம் முழுக்க இப்போ வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த இன்டர்செப்ஷன் எப்படி நடந்துச்சு, இது சம்மந்தப்பட்டமாக உக்ரைன் கொடுக்குற எவிடன்ஸ் என்ன. நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல நம்ம கின்சல் மிசைலை பற்றி பார்க்கணும். இந்த கின்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஏரோ பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைலோட முழு வேகமான MACH-10 அடைகிறதுக்கு முதல்ல இந்த மிசைல் நம்மளோட அட்மாஸ்ஃபியருக்கு மேலே பறக்கும். பூமியோட லாஸ்ட் அட்மாஸ்ஃபியர் லேயர்னு ஒன்று இருக்கும், அந்த லேயரில் பறந்து திருப்பி மறுபடியும் அங்கேருந்து ஒரு டைவ் அடிக்கும். அப்படி டைவ் அடிக்கிறப்ப தான் இந்த மிசைலோட முழு வேகத்தை அது அடையும். மிசைலோட வேகத்தை அடைகிறதுக்கு கிராவிட்டியையும் பயன்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெத்தடை யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைல். பொதுவாக ஹைப்பர்சானிக் மிசைலில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சில இது டைரெக்டாக என்ஜினோட பவரை யூஸ் பண்ணி ஹைப்பர்சானிக் வேகத்தில் போகும். சில இது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது பூமியோட கிராவிட்டியை மட்டுமே பயன்படுத்தி கிளைட் பண்ணி போய் டார்கெட்டை அடிக்கும். சில இது என்ஜினோட திறனையும் இந்த கிராவிட்டி அதாவது பூமியோட புவியீர்ப்பு சக்தியையும் பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்தை அடையும். இப்படி ஏகப்பட்ட வகைகள், ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது ஹைப்பர்சானிக் மிசைலில். அப்படி இருந்த சூழ்நிலையில் ரஷ்யா பயன்படுத்துகிற இந்த குறிப்பிட்ட கின்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது யூஸ் பண்ணுற மெத்தடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்த ஒரு ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம். இப்போது இந்த தொழில்நுட்பம் அவுட்டேட்டட், ஹைப்பர்சானிக் மிசைல் அவுட்டேட்டட் இல்லை, இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்குற ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து அவுட்டேட்டடு. இப்போ புதுசாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க கிளைட் டெக்னாலஜியையும் இல்லை என்ஜினையும் தான் நம்பியிருக்கு. சரி, அப்படி உருவாக்கப்பட்டிருக்க இந்த கின்சல் மிசைல் எப்படி உக்ரைன் தாக்குதலுக்கு பயன்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் MiG-31 ஏர்க்ராஃப்ட் மூலமாக தான் இதை வச்சு தாக்குனாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரொம்ப ரொம்ப சமீபத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உக்ரைனோட எந்த ஆடிவன் சிஸ்டமும் கின்சலை சுட்டு வீழ்த்தலை. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி எப்படி உக்ரைனோட ஆடிவன் சிஸ்டம் கின்சல் மிசைலை சுட்டு வீழ்த்துனாங்க அப்படின்னா, பேட்ரியாட், இந்த பேட்ரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்க தயாரிப்பான S-400 நிகரான ஒரு ஆடிவன் சிஸ்டம். S-400 விட இதில் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மி, பல ஃபீச்சர்ஸ் S-400 இருக்கிறது இதில் இருக்காது. பட் ஸ்டில் இது ஒரு ரொம்ப போட்டண்ட்டான ஆடிவன் சிஸ்டம்னு தான் நம்ம சொல்லணும். 75 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எந்த ஒரு டார்கெட்டை வேணாலும் இதால் அடிக்க முடியும். ட்ரோனில் ஆரம்பித்து பலிஸ்டிக் மிசைல் வரைக்கும் எல்லாத்தையும் டார்கெட் பண்ண முடியும்னு சொல்லி அமெரிக்கன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பேட்ரியட் ஆடிவன் சிஸ்டம் ரொம்ப ரீசெண்டாக தான் உக்ரைனுக்குள்ளே போகுது. ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே பேட்ரியோட்டை US உக்ரைனுக்கு தரோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் அதுக்கான ட்ரைனிங் இருக்குது, அந்த பேட்சை ஒப்படைக்க வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் முடித்து பார்த்தீங்கன்னா போன மாதம்தான் ஆர்மியில் இண்டெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இண்டெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா ஏவின ஒரு கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைலை அதே பேட்ரியட் ஆடிவன் சிஸ்டத்தை வச்சு உக்ரைன் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உக்ரைன் உண்மையிலேயே கின்சல் மிசைலை சுட்டு வீழ்த்துறாங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உக்ரைன் சைட்லேருந்து என்ன ஆதாரங்களை கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். முதல்ல, ஒரு மிசைலையோ ஏர்க்ராஃப்டையோ சுட்டு வீழ்த்துறாங்கன்னா அது என்ன மிசைலு இல்லை அது என்ன ஏர்க்ராஃப்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாகங்களை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த போரோட ஆரம்பத்தில் SU-34 ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் பாம்பர், SU-35 ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட், இந்த 2 விமானங்களையும் உக்ரைனோட ஆடிவன் சிஸ்டம் சுட்டு வீழ்த்துச்சு.
அப்படி சுட்டு வீழ்த்தினப்ப அதுக்கான எவிடன்ஸ் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்டோட பாகங்கள் தான். இந்த பாகங்களில் சீரியல் நம்பர் இருக்குது. அண்ட் கீழே விழுந்த விமானமும் அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது SU-35 தான், இல்லை இது ஒரு SU-34 தான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, பல எவிடன்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இந்த குறிப்பிட்ட சினாரியோ, அதாவது இந்த கின்சால் மிசைலை அவங்க சுட்டு தள்ளினதா அவங்க கொடுக்குற எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்சு நொறுங்கின கின்சால் மிசைலோட பாகங்கள். இப்போ பொதுவாக உடஞ்சு நொறுங்கின கின்சால் மிசைலாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மிசைலாக வேணால் இருக்கட்டும், அந்த மிசைல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, பாகங்களில் இருக்கிற சீரியல் நம்பரை வச்சோ, இல்லை கீழே விழுந்திருக்க மிசைல் ஒருவேளை நொறுங்காமல் முழுசாக இருந்துச்சுன்னா அந்த மிசைலோட டைமென்ஷன், அந்த மிசைலோட ஷேப் எப்படி இருக்குன்றத வச்சோ தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஒரு கின்சால் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். அப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிசைல் தரையில் வந்து மோதுறப்ப கண்டிப்பாக அது விஞ்ச போகிறதில்ல. ஆனாலும் உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதி மிசைலுக்கு மேலே எங்களால் கலெக்ட் பண்ணி திருப்பி திருப்பி அதை ஒட்ட வைக்க முடியுது. அப்படி ஒட்ட வச்சு பார்க்குறப்ப இந்த மிசைலோட சைஸு, இந்த மிசைலோட டைமென்ஷன், இது ரெண்டுத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ணி, அதாவது ரஷ்யன் மிசைல் ஆர்சனலில் இருக்கிற எல்லா மிசைல்ஸோட கம்பேர் பண்ணி நாங்கள் இந்த மிசைல் கின்சால் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதுக்கான அடிப்படை சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை வச்சு மட்டுமே. இதை நம்ம ஒத்துக்கலாமா, இது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா ரஷ்யன் மிசைல் ஆர்சனலில் பல மிசைல்ஸோட டைமென்ஷன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கின்சால் மாதிரியே தான் இருக்கும். ஸோ உண்மையிலே உக்ரைன் கீழே விழுந்த அந்த மிசைல் கின்சலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேறு ஏதாவது ஒரு சூப்பர்சானிக் மிசைலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு க்ரூஸ் மிசைலாகவோ இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெறுமான சைஸையும் டைமென்ஷனையும் வச்சு உக்ரைன் சொல்கிற இந்த கருத்தை நம்மளால் ஒத்துக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரோ மீடியாஸ் எல்லாருமே அஃப்கோர்ஸ் இது ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல் தான்னு சொல்ல போகிறாங்க. ரஷ்யன்ஸ், ப்ரோ ரஷ்யன்ஸாக இருக்கிற எல்லாருமே இது கண்டிப்பாக ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. பட் காமனாக நடுநிலையாக இருக்கக்கூடிய நபர்கள், நீங்களும் நானும் இது உண்மையாக இல்லையான்றதை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அது உக்ரைன் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த சைஸ் அண்ட் டைமென்ஷனை தாண்டி வந்தது கின்சால் தான் சொல்லி உக்ரைனால் வேறு விதத்தில் நிரூபிக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிசைலோட கேரக்டரை வச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளோட நாட்டிலேருந்து ஒரு பிரம்மோஸ் பறந்து போய் பாகிஸ்தானில் விழுந்துச்சு, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பிரம்மோஸ் நம்ம நாட்டிலேருந்து பறக்கிறப்ப பாகிஸ்தான் ட்ராக் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ட்ராக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மிசைல் Mach 3.5 வேகத்தில் பறந்துச்சு, இந்த மிசைல் பறந்துக்கிட்டு இருக்கிறப்பயே அதோட பாதையை டோட்டலாக மாற்றி பாகிஸ்தானுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ Mach 3.5 வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு மிசைல் அதோட பாதையை மாற்றுது அப்படின்னா, இந்த கேரக்டரை கொண்ட மிசைல் இந்தியா கிட்டே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்வியஸாக பிரம்மோஸ் தான். ஸோ ஒரு மிசைலை ட்ராக் பண்ணி அது எப்படி பறக்குது, என்ன வேகத்தில் பறக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதோட கேரக்டரை வச்சு நம்மளால் அது என்ன மிசைலுன்றதை அசியூம் பண்ண முடியும். ஸோ அப்படி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பாக இந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட கேரக்டரை பார்த்துருப்பாங்க. என்ன வேகத்தில் உள்ளே வருது, என்ன மாதிரி அதோட டைரக்ஷனை மாற்றி வருது, இப்படி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அந்த டேட்டாஸை வச்சு இது கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோட கேரக்டரை ஒத்துப்போதான்றத அவங்க செக் பண்ணி, அதுவும் இதுவும் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம அடித்து சொல்லலாம் விழுந்தது கின்சால் தான் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் உக்ரைனியன்ஸ் வைக்கிற இந்த கிளைம், அதாவது இன்றைக்கு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இன்றைக்கு வரைக்கும் உக்ரைன் வைக்கிற கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்த மிசைலை எடுத்து அதோட சைஸையும் டைமென்ஷனையும் ஒப்பிட்டு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஏர்டிஃபன்ஸ் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மிசைலோட கேரக்டர் அண்ட் இந்த மிசைலோட பாதையை மாற்றுற திறன், இது ரெண்டுத்தையும் வச்சு இதோட கேரக்டரும் கின்சலோட கேரக்டரும் ஒன்றா இருக்கான்றத பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க எவிடன்ஸாக அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம் விழுந்தது கின்சால் தான் அப்படின்னு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விழுந்தது கின்சால் இல்லை, அதே சமயம் விழுந்தது கண்டிப்பாக கின்சால் இல்லைன்னு சொல்லி நம்ம நகர்ந்து போயிட முடியாது. இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸை வச்சு நம்மளால் எந்த ஒரு முடிவும் இதில் எடுக்க முடியாது, அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா உக்ரைனோட கிளைம் படி பேட்ரியட் ஏர்டிஃபன்ஸ் சிஸ்டத்தை வச்சு இந்த மிசைலை போட்டு தள்ளினாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ஒரு மிசைலை போடுறப்ப அந்த டேட்டாஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், அந்த டேட்டாஸை அவங்க வெளியிடலாம் தாராளமாக, இல்லை அட்லீஸ்ட் எங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குன்னு கூட ப்ரெஸ்ஸில் சொல்லலாம்.
ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. மேபி அந்த டேட்டாவை வெளியிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மிசைலோட முக்கியமான சீக்ரெட்ஸை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கணும், மிலிட்ரி ரீதியாக மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா டேட்டாஸை பப்ளிக்காக கொடுக்காம மிலிட்ரி இராணுவ வட்டாரத்தில் மட்டும் அதை கொடுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு அந்த டேட்டா இவங்ககிட்ட இல்லை, அண்ட் இந்த டேட்டாவை வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கோன்றத மீடியா கிட்ட மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சினாரியாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வைக்கிற கிளைமை இப்போதைக்கு நம்ப முடியாதுன்றது தான் உண்மை. பட் அதுக்காண்டி சுட்டது கின்சாலே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த சினாரியாவை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த சினாரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.